அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூனுடைய ப்ரிலிமினரி ஆகட்டும், அல்லது குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு தான். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக ஒரு தலைப்பு, ஒரு படத்தினுடைய தலைப்பு வந்திருக்கு. ஸோ அதை சம்மந்தமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த ஜெய் பீம் அப்படிங்கிறடைய படம் இன்றைக்கி வந்து ஒரு அமேசான் ப்ரைம் அப்படிங்கிற ஒரு தளத்தில் படம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனுடைய சர்ச்சை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதனுடைய சர்ச்சைகளை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறது கிடையாது. அந்த ஜெய் பீம் அப்படிங்கிற படத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்குறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட் குரூப் டூனுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து 9944930889 அப்படிங்கிற மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்குவோம். ஜெய் பீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக அந்த ஸ்லோகன் யார் பயன்படுத்தினாங்க, அது இந்த படத்துக்கு ஏன் வச்சுருக்காங்க, இந்த படத்திற்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸில் தமிழ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சினிமா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு ஒரு சப் டாபிக் இருக்குது, நீங்கள் சிலபஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்றைய தமிழ் சினிமாக்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய அல்லது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சமூக மாற்றங்களை பற்றி நீங்கள் எழுதக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜெய்பீம் படத்தை மாதிரியான சில படங்கள் வந்து சமூக அக்கறையுள்ள ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய சில கருத்துக்கள் வந்து வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும் பட்சத்தில் பேக்ரவுண்ட் சர்ச்சைகளுக்கு பதிலாக அந்த படத்தில் சமூக மாற்றத்திற்கு என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவிடணும். உதாரணமாக நம்ம சொல்லப்போனால் பரியேறும் பெருமாள் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் 2018 ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க, ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள். தலை சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்குவோம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க 2018 குரூப் ஒன் ப்ரிலிமினரியில். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வர அணி வரக்கூடிய குரூப் டூ ஆகட்டும், குரூப் ஃபோர் குரூப் ஒன்லேயுமே இது போன்ற ஒரு தகவல்கள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு டீட்டெயில்டாக இருக்கும் உங்களுக்கு, அந்த ஜெய்பீம்னுடைய அதனுடைய அந்த ஸ்லோகனுடைய அர்த்தம் என்ன, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, இந்த படத்தில் என்ன மாதிரியான ஜெய்பீம் தொடர்பான அந்த சில சமூக மாற்றங்கள் தொடர்பான என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே பாருங்கள். இது வந்து பரியேறும் பெருமாள் பற்றிய ஒரு கொஷின், இது வந்து சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டி காட்டும் படம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மிகச்சிறந்த படம் என ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கிய படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கொஷினில் திரு மாரி செல்வராஜ் அவர்களினுடைய இயக்கத்தில் நீலம் தயாரிப்பு குழுவினால் வெளியிடப்பட்டது. இதெல்லாம் 2018 கேட்ட கேள்வி. இந்த பீம் ஜெய் பீம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெய் பீம் லிட்ரலி மீன்ஸ், அதாவது ஜெய் பீம் அப்படின்னா விக்டரி டு பீம், அதாவது டாக்டர் பீமாராவ் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களினுடைய அவரை வாழ்த்தக்கூடிய விக்டரி டு த பீம், அவரை வாழ்த்தக்கூடிய அளவுக்கான ஒரு பெயர் தான் இந்த ஜெய் பீம். நம்ம எப்படி ஜெய் ஹிந்து சொல்கிறோம், அது ஹிந்துன்னா நமக்கு இந்த ஜெய் ஹிந்த் அப்படின்னா இந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்துஸ்தான் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய பண்டைய கால பெயர். இப்போ ஜெய் ஹிந்த் அப்படின்னா இந்தியா வாழ்க, இந்தியாவிற்கு வெற்றி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். ஆனால் லிட்ரலி பொதுவாக நமக்கு ஜெய் பீம் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான தகவல் அது கிடையாது. அதற்கு முன்னாடி பின்னோக்கி நம்ம சென்று பார்க்கும் பொழுது, கிபி 1818 சென்று பார்க்கும் பொழுது அந்த ஜெய் பீம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன் 1935 ஜெய் பீம் கன்சீவ்ட் அண்ட் டெவலப்டு பை பாபு எல் என் ஹர்தாஸ் அப்படிங்கிறவர் தான் முதன் முதலாக இந்த ஜெய் பீம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து, அதாவது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கருக்கு வந்து அவருடைய ஃபாலோவர் தான் அவர், அவரை வந்து வாழ்த்துற மாதிரி அவரை வந்து என்ன சொல்கிறது போற்றக்கூடிய அளவிற்கான ஒரு வார்த்தையை ஜெய் பீம் அப்படின்னு சொன்னார். இவர் யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் த சமதா சைனிக் தால் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியினுடைய செக்ரட்டரி அவர். அவர் வந்து ஃபாலோவர் ஆஃப் த டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களுடைய ஃபாலோவர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மே நாட் செட் பேக் ஆஸ் த பர்த், அதாவது அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னாடியே அந்த அதனுடைய ஜெய் பீம் அப்படிங்கிற வார்த்தை உருவாயிருக்கு. அது யார் சொல்கிறாங்கன்னா விவேக் குமார்,
மிஸ்டர் விவேக்குமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சோசியல் சிஸ்டம்ஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்சஸ் அட் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியினுடைய ப்ரொஃபஸர் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் டைம் வென் ஜெய்பீம் வாஸ் அட்டர்ட் இட் வாஸ் யூஸ்ட் ஆஸ் வார் க்ரை டியூரிங் த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் கோர்கான் ஃபாக்ட் பிட்வீன் பேஸ்வா அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஆன் ஜான்வரி 1, 1818 விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்கான் அப்படிங்கிற ஒரு இடம் மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனேயில் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கும் மகாராஷ்டிராவில் பாயுது. அந்த நதிக்கரையோரம் ஒரு பிரிட்டிஷ் படையினர் இருக்கும். பிரிட்டிஷ் படையினர்னா நேரடியான பிரிட்டிஷ் படை கிடையாது, பிரிட்டிஷ் படையில் ஒரு ரெஜிமெண்ட் இருக்குது, மகர் ரெஜிமெண்ட்டு. மகர் அப்படிங்கிறது வந்து டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த சமூகத்தினுடைய பெயரில் அது இருக்கும். ஸோ அவங்க சமூகத்தினுடைய மக்கள் தான் அதிகப்படியான மக்கள் அந்த படையில் இருந்திருக்காங்க. அந்த படைக்கும் பிரிட்டிஷ் அதாவது பேஸ்வா படைக்கும் இடைப்பட்ட நடைபெற்ற போரில் மகர் ரெஜிமெண்ட் ஜெயிச்சிருது. மகர் ரெஜிமெண்ட் என்ன இருந்தால் ஜெயிச்சிருது. ஸோ அப்படி ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் அந்த வார்த்தைகள் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. என்ன வார்த்தை அப்படின்னா ஜெய் பீம் அப்படின்னா அதாவது பீமா நதி வாழ்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பீமா நதிக்கரையில் வந்து நடந்த ஒரு அப்படிங்கிறனால அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீ ஜெய் பீம் அப்படிங்கிற வார்த்தை அவங்க மகர் ரெஜிமெண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா ஹி ஃபர்தர் ஸ்டேட்டட் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த வார் வென் த மகர் சிப்பாய்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மகர் அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட் வந்து அவங்க காலாட்படை வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஸ் டு கிராஸ் த பீமா ரிவர் ஹி சவுட்டட் ஜெய் பீம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த பீமா நதி வாழ்க அப்படின்னு டு கால்வனைஸ் தம்சல்ஸ் அவங்களே என்ன பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க பண்ணுறதுக்காக. இது மாதிரி சூழ்நிலை போர் வரும்பொழுது சில வார்த்தைகள் வந்து அந்த படைத்தலைவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து போர் வீரர்களை வந்து ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பாகுபலி அப்படின்னு பார்க்கும்போது ஜெய் மகிழ்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்வார். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு மோட்டிவேஷனான ஒரு வேர்டாக இருக்கும். இதை நீங்கள் அந்த மோட்டிவேஷனான வேர்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு போருக்கு போகும்போதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனான வார்த்தைகளை நீங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். என்னால் பாஸ் பண்ண முடியும், என்னால் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக உறுதி அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய சில வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சில வரலாறு நமக்கு உணர்த்துது. அதனால் அந்த வரலாறு அதனால தான் நம்ம எக்ஸாமில் படிக்கிறோம். வரலாறை நாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் செய்யப்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் வரலாற்றில் செய்த நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்கும் தான் வரலாற்றை நம்ம படிக்கணும். அதுக்காக தான் வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது நடந்தது வந்து ஜெய் பீம் அப்படிங்கிறது வந்து பீமா நதி வாழ்க அப்படின்ட்டு அந்த கால்வனைஸ் தம்சல் சொன்னால் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஈவென்ச்சுவலி த ஆர்மி ஆஃப் மகர்ஸ் டிஃபீட்டட் த பேஸ்வா. நான் ஏற்கனவே சொன்னது போல் மகர்ஸ் வந்து பேஸ்வா படையினர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பேஸ்வாக்களினுடைய ஒரு சில அரசர்கள் சாதிய அடக்குமுறையின் மூலமாகவோ அல்லது தன்னை மேம்பட்ட சாதியினராகவும் கருதியிருக்காங்க. ஸோ அதனுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மகர்ஸ் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வின் பண்ணியிருக்கிறதா இது இருக்காரு. அதனால் அம்பேத்கர் டாக்டர் பீபாராவ் அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பேட்டில் ஃபீல்டு பூனேயில் இருக்குது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அங்கே போய் என்ன பண்ணுவார் அந்த நிகழ்ச்சியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மகர்ஸுடைய வெற்றியை வந்து என்ன சொல்கிறது நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் அந்த பூனா அந்த இடம் நடந்த கோர்கான் அப்படிங்கிற இடத்துக்கு போய் என்ன பண்ணுவார்னா அவர் அந்த அந்த வெற்றியை வந்து கொண்டாடும் வகையில் அவர் கலந்துக்குவார் அப்படின்னு டாக்டர் விவேக்குமார் சொல்லியிருக்கார். அவர் தான் மிஸ்டர் விவேக்குமார் யாருன்னா அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் த டாக்டர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி. கிவி அனதர் அனக்டோட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி இன் 1936 வென் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளின் போது என்ன பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்னது பாரு எல் என் ஹர்தாஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு த பாப்புலாரிட்டி ஆஃப் ஜெய் பீம் கெயின்டு மூவ்மெண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் பிஆர் அம்பேத்கர் 1956. அப்போது டாக்டர் எல்என் ஹர்தாஸ் வந்து முதன் முதலாக பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் அவருடைய இறப்புக்கு பின்னாடி 1956 டாக்டர் பிஆர் ராம்ஜி அம்பேத்கர் இறந்த ஆண்டுன்னு மத்திய பார்த்தீங்கன்னா 1956 அவர் இறந்ததற்கு பின்னாடி அந்த ஜெய் பீம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமானது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதனுடைய சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா April 18, 2016 த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லேருந்து சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த விக்கிபீடியாவிலேருந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேள்விகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த படத்தை நம்ம ஏற்கனவே பரியேறும் பெருமாள் மாதிரி சில கேள்விகள் பிரிலிமினரிலையும் கேட்டுட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம்னுடைய உண்மை கதை அப்படின்னா உண்மை கதையை நேரடியாக எடுக்கலை, அந்த உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். அப்போ உண்மை கதையினுடைய முக்கியமான சாராம்சங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா
93 நடந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா, டாக்டர் ஃபாக்டு பை ஜஸ்டிஸ் கே சந்துரு. இட் இன்வால்வ்ஸ் அரவுண்ட் லீவ்ஸ் செங்கேனி அண்ட் ராஜகண்ணு, கப்பல் ஃப்ரம் த இருளர் ட்ரைப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சில கேள்விகள் கேட்கலாம். எந்த சமூகம் அப்படின்னு கூட டைரெக்டாக கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. செங்கேனி அண்ட் ராஜகண்ணு அப்படிங்கிறவங்க வந்து இருளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள். ஓகேங்களா? அந்த இருளை சமூகத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பு பிடித்தல் அப்படிங்கிறது, காட்டு நாய்க்கன்லாம் நம்ம ட்ரைபல்ஸ் நம்ம படிப்போம், ஜியாகிரஃபியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், இந்தியாவினுடைய ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் நம்ம படிப்போம். இருளர், கோடா, குறும்பா, இதை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் இது மெயின்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த இருளர் என்ன, அந்த சமூகத்தின் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாம்பு பிடித்தல் அவங்களுடைய தொழிலாக பாரம்பரியமாக அவங்களுடைய தலைமுறை தலைமுறையாக அந்த தொழில் செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் அந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, மிஸ்டர் ராஜகண்ணு அப்படிங்கிற ஒரு கடலூர் மாவட்டம், அந்த இன்சிடெண்ட் நடந்த இடம் கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. அவர் ஒரு அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு செல்வந்தர் வீட்டில் பாம்பு புகுந்திருக்கு. அந்த ராஜகண்ணு என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாம்பு பிடிக்கிறதுக்காக அவர் கூப்பிட்டு போய் அந்த பாம்பு பிடிச்சிட்டு ஒரு நாள் வந்து அது பாம்பை வந்து வெளியெடுத்துட்டு வந்துடுறாரு. மீண்டும் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இன்சிடெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து திருடு போயிருக்கும். உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த ராஜகண்ணு தான் திருடியிருப்பார்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ராஜகண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இறந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்னு கூட ஒரு ரீசெண்டான ஒரு லாக்அப் டெத் நடந்தது. நீங்கள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில், இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா உலகத்திலேயே அது போன்ற சில தவறுகள் நடக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1993 பட்சத்தில் இதை மாதிரி உனக்கு தகவல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதாவது சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துதல் அல்லது தனது அதிகார துஷ்பிரயோகம் செய்தல் போன்ற ஒரு சில தகவல்கள், ஒரு சில விஷயங்கள் அங்கே நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் நடந்திருக்கும். அது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதை தழுவி தான் மிஸ்டர் டிஜே ஞானவேல் வந்து எடுத்திருக்காரு. ஸோ டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். ஏன்னா இதை பற்றி நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். ரிட்டன் பை இவனுடைய கதை எழுத்தாளர், அந்த கதையை எழுதுனதும் டிஜே ஞானவேல் தான். ஸோ அது இல்லாமல் இதனுடைய ப்ரொடியூசர் பை ஜோதிகா சூர்யா. 2D அந்த ஃபிலிம், அந்த 2Dனுடைய என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த படத்தை வந்து வெளியிட்டது. ஸோ ஸ்டாரிங் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். சூர்யா, நிஜோமோல், கே மணிகண்டன், ராஜேஷ் விஜயன், பிரகாஷ்ராஜ், ராவ் ரமேஷ். சினிமாட்டோகிராஃபி SR கதிர். எடிட்டட் பை புலோமின் ராஜ். மியூசிக் வந்து சியான் ரால்டன் அப்படிங்கிற ஒரு 2D என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. டிஸ்ட்ரிபியூட்டர் யார் பண்ணினா, அமேசான் ப்ரைம் வீடியோவில் அந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தான் இந்த படத்தை பற்றியான தகவல்கள். இந்த படத்தில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, பரியேறும் பெருமாள் மாதிரியான சில கேள்விகள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்ட சமூக சிந்தனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஒன்று என்னென்னா, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது, அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், அல்லது இந்த சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், அல்லது இந்த சமூகத்தில் மிக என்ன சொல்கிறது, ஒரு மைனாரிட்டியான பீப்புளுக்கு என்ன மாதிரியான சமூக அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்கிறதாகவும் சில கேள்விகள் நமக்கு கேட்கலாம். மெயின்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் குரூப் 1 மெயின்ஸில் தமிழ் சொசைட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, அந்த தமிழ் சொசைட்டியில் அந்த தமிழ் படங்கள் அல்லது இன்றைய தமிழ் திரைப்படங்கள் எவ்வாறு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன், அந்த மாதிரியும் சில கேள்விகள் கேட்கலாம். உதாரணத்துக்கு, இந்த படம் வெளிவந்து ஒரு சில நாட்கள்லேயே இன்றைய தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மக்களுக்கு சில பட்டா கொடுக்க சொல்லி இது பண்ணியிருக்காரு. இந்த தலைமை செயலாளர் திரு இரையன் பைஎஸ் அவர்கள் கூட அந்த சில அவங்களுக்கு நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரியான சமூக மாற்றங்கள் இந்த மாதிரி படங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த படத்தில் நிறைய ஜாதிய ரீதியான சில முரண்பாடுகள் இந்த படத்தில் இருந்தாலும், அதை வந்து ஒரு நம்ம ஆஸ்பிரண்ட் ரீதியாக, ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் ரீதியாக நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு நியூட்ரலாக தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது ரீதியான சட்ட ரீதியாகவும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா சட்ட ரீதியாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம சட்டத்தின் அடிப்படையில், சட்டத்தின் வழியே நம்ம பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில், சட்டத்தின் வழி என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி செயலாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஏன்னா டைம் ரொம்ப இதுவே வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு.
ஏன்னா நம்ம எல்லா தகவல்களும் ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம இந்த மாதிரி ஜெய்பீம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னொரு வீடியோவும் நம்ம பார்ப்போம். தமிழ் திரைப்படங்களை எவ்வாறு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற சில தகவல்களும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்கள் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எம்பவர் அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஏன்னா குரூப் அண்ட் மெயின்ஸுக்கு மட்டுமே நம்ம 350 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வேணால் இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா தெரியல. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு மெயின்ஸுக்கு வந்து வீடியோ இருக்கா, டிஸ்கிரிப்டிவான வீடியோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போடுறாங்களான்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோக்களை வந்து படிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லோரும் அதை கேட்டு பயன்படுத்தும். ஓகேங்களா, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.